இன்றைக்கி வந்து வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கலாம், நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பற்ற பிடிக்கிறதுனு சொல்லுவாங்க தமிழில், அப்படி எப்படி வந்து நம்ம வெங்காயத்தை அழுகாமல் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறது அப்படின்ற கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். தமிழ் ஃபார்மர் சேனல் பார்க்குற எல்லா பேருக்கும் வந்து முதல்ல வந்து வணக்கம். நம்ம பண்ணுறது வந்து ரெண்டு மெத்தடில் வந்து வெங்காயத்தை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அவுட்டரில், இன்னொன்று வந்து ஒரு சின்ன ரூம் குள்ளார மாதிரி நாம் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ குள்ளார போகலாம். வெங்காயத்தை வந்து ரெண்டு வெரைட்டியாக வந்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. நாம் வந்து எப்படி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோன்னா, நம்ம வச்சுருக்கிறது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து எப்படி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஆஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோமா, ஆயாமல் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோமா, எந்த மெத்தடில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம், எப்படி வந்து அது வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நான் இப்போ உங்கள்கிட்ட வெங்காயத்தை வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை வந்து. இது வந்து ஒரு ரூமு, அந்த ரூமில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயத்தை ஸ்டாக் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரூம் தேவை. ரூம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி காத்தோட்டமான ஜன்னல்கள் மற்றும் கதவு இருந்தால் தான் வந்து வெங்காயம் வந்து அதில் இருக்க வந்து ஆவி வெளியேறி வெங்காயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும். இல்லைனா இதோட ஹீட் வந்து ஸ்மெல் வந்து அப்படியே ரூம்லேயே இருந்து வெங்காயம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம்னா, சாலையாக கொட்டி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி சாலையாக கொட்டுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, நம்ம வந்து கரண்ட்டு போட்டுருக்கு, இது ஃபேன் போட்டு ஓடிட்டுருக்கு. ஃபேன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு, கீழே வந்து வெங்காயம் வந்து ஒரு ஹீட்னஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடைவெளிக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து காற்று வந்து போயிட்டு வெங்காயத்து இதனுக்குள்ளார போயிட்டு வந்து வெங்காயத்தை வந்து உங்களோட அழுவ விடாமல் வந்து பண்ணும் வெங்காயத்தை வந்து காற்று. அதனால தான் வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதையே வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, இதை வந்து ஒரு 2 டேஸ் ஆறு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம வெங்காயத்தை இப்படி எடுத்து பார்க்கணும். எடுத்து இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ உலர்ந்த ஸ்டேஜில் இருக்குது, எதுவும் கொழ கொழன்னெலாம் இல்லை, வெங்காயம் வந்து நல்லா தான் இருக்குது. இப்படி எடுத்து அப்பப்போ பார்க்கணும் வெங்காயம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்து பெரட்டி விடணும். பெரட்டி விட்டால் தான் வந்து அடியில் இருக்க அந்த ஆவி வந்து சரியாகி வெங்காயம் வந்து அழுகாத மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும் விதைக்காக. இது வந்து நம்ம ஆயாமலே அப்படியே கொட்டிருக்கோம். நீங்கள் ஆஞ்சும் கொட்டலாம், ஆஞ்சு கொட்டுறது வந்து உங்கள் டிசிஷன். நீங்கள் ஆயாம் கொட்டுறதும் ஆஞ்சு கொட்டுறதும் வந்து நீங்கள் எப்படி விரும்பமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து விதைக்கு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தால இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இதான் வந்து முதல் மெத்தடு. முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ரூமில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா காற்று வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரணும். இது வந்து வெங்காயம் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும், அந்த மாதிரி வந்துருச்சுனாலே ஒன்று அழுகிடுச்சினாலே இன்னொன்று வந்து அழுக வச்சிரும். அப்படி மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருவோம். ரெண்டாவதாக எப்படி வந்து வெங்காயத்தை ஸ்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரூம் இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் வந்து வெளியே ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன தேவை, எப்படி வந்து பண்ணணும், அதோட மெத்தடு எப்படி வந்து எவ்வளோ நாள் வந்து அதை அப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். இதர் பேர் தான் வந்து பற்ற பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அடியில் வந்து ஒரு குச்சி மாதிரி லைனாக நீட்டி விட்டுருங்க. நீட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தென்னை மட்டை இருக்கும், இந்த தென்னை மட்டையை வந்து போட்டுருங்க. ஏன்னா அடியில் வந்து ஏர் ஃப்ளோ ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து சூடேறாமல் இருக்கும் வெங்காயம் வந்து, இல்லைன்னா சூடேறி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நச நசன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே வந்து இன்றைக்கி நம்ம பரட்டி விட்டது தான் இது ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் அடியில், இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆக விடக்கூடாது வெங்காயத்தை. அடிக்கடி நீங்கள் பரட்டி விடும் போது தான் அதில் வந்து காற்று வந்து அடித்ததா அது வந்து குழ குழன்னு ஆகாமல் ஒரு ஸ்மெல் அடிக்காமல் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். நம்ம உள்ள ரூமில் பார்த்த மாதிரியே தான் இதுவும். இது வந்து லைனாக ஒரு வரிசையாக விட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத கீழே பரட்டி விட்டு கீழே இருக்கிறத மேலே பரட்டி விட்டால் தான் இது வந்து சரியான ஒரு இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டரை பிடிச்சிருக்கோம். இது வந்து எப்படி பட்டரை பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 20 அடி நீளம். 20 அடி நீளத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட்டையை போட்டாச்சு. கட்டையை போட்டு அடியில் ஒரு செங்கல் வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அடியில் வந்து ஒரு செங்கல் வச்சுருக்கோம். செங்கல் வச்சு இந்த ஹைட்டுக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து அடியில் எதுவுமே இருக்காது, அடியில் ஃபுல்லாக வந்து காற்று போயிட்டு வர மாதிரி பண்ணியிருப்போம். ஏன்னா மழை காலத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணும் போது அடியில் வந்து தண்ணி போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம மாடியில் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தண்ணி போகிறதுக்கான தண்ணி அடியில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தண்ணி வந்து எந்த அளவுக்கு வெங்காயத்தில் போடுதோ வெங்காயம் அந்த அளவுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சோம். அதனால் வந்து மழை நீர் எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணும்போது மழை நீர் வந்து படாத மாதிரி வந்து வெங்காயத்தை ஸ்டாக் பண்ணுங்கள். வெங்காயத்தை ஸ்டாக் பண்ணும்போது மூடி வைக்கக்கூடாது. இம்பார்ட்டண்ட்டான திங்க் அதான், நீங்கள் எப்பயுமே வந்து வெங்காயத்தை வந்து மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து மூடி வச்சுட்டிங்கன்னா இதோட வந்து
காற்று வந்து வெளியே போகாது, வெங்காயத்துலேருந்து ஒரு ஸ்மெல் வந்து வெளியே வரும், அது போனால் தான் வந்து வெங்காயம் வந்து கெடாமல் இருக்கும். அப்படி நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயம் வந்து அழிடும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்து வெங்காயம் வந்து பட்டரை பிடிக்கிறதுக்கு, விதைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான வழி வந்து ரொம்ப சிம்பிளான வழி தான் இது வந்து. இது வந்து எந்த காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் சும்மா வந்து ஒரு குச்சி மாதிரி வெட்டி அதை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தென்னை மட்டை, நம்ம வயல்வெளியில் இருக்கிற தென்னை மட்டையை, கீழே விழுந்த தென்னை மட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். தென்னை மட்டையை போட்டு வெங்காயத்தை வந்து பட்டரை பிடிச்சிருக்கோம். இதே மாதிரியே பிடிங்க, பிடிச்சிட்டு உங்களோட சஜஷன் வந்து சொல்லுங்கள். இன்னும் வந்து மேற்கொண்டு நம்ம வெங்காயத்தை தவிர மற்ற என்ன காய்கறியெலாம் வந்து ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ப்ரீவியஸ் இன்னும் வர வீடியோவில் வந்து போடுறேன். கன்ஃபார்ம் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.